இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பில்லுக்கு துண்டு 2 ல ஆமா பண்ணிருக்கீங்க. அதுக்கு அப்புறம் மூவிஸ் லைனா பண்ணாம சீரியல் பக்கம் வந்துட்டீங்களே, என்ன காரணம்? இல்ல ரஜினி சார் பாத்து என்ன சொன்னாங்க? சாரி பாபா, கொஞ்சம் லேட்டா கூப்பிட்டேன்ல. இல்ல பரவாயில்ல தலைவா, நீங்க கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு க்ரூல வேலை செய்வோம், நாளைக்கு ஒரு க்ரூல வேலை செய்வோம், இன்னைக்கு இன்னொரு புது மனிதர்கள் பார்ப்போம், நாளைக்கு வேற புது மனிதர்கள் பார்ப்போம். கீழே கமெண்ட்ஸ் பாருங்க, தெருக்கி விட்டுருக்காங்க, ஃபுல்லா ஆர்டின் தான் போட்டிருக்காங்க, சர்வரே அங்கே இருக்கும் போல இருக்கு, அப்படி விட்டுருக்காங்க. ஆமா, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச அந்த ஒரு ஃபேஸ். ஆமா கண்டிப்பா சாத்விகம். கங்கா சந்திரமுகியாவே ஆயிட்டான்னு வரல, அந்த மாதிரி நான் அவரை நினைச்சு நினைச்சு சின்னதுல இருந்தே எனக்கு அது சாதாரண முட்டையில அடிச்சா கூட தப்பிச்சிடலாம், அழுகுன முட்டையில அடிச்சா அவன் குடும்பத்துல இருக்கணும் தப்பிக்க முடியாது. பார்த்து ஜாக்கிரதையா இருக்கமா, நான் வச்சிருக்கோமா வச்சிருக்கோமா வச்சிருக்கோமா. இந்தியாகிள்ஸ் நேர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிநாடு செட், அதாவது கலர்ஸ் டிவி எங்க வீட்டு மீனாட்சி இந்த சீரியல் செட்டில் தான் இருக்கும். இதில் வர லீட் ஆர்டிஸ்டாக இருக்கிற நம்ம லொல்லு சபா ஜீவாண்ணா, அதுக்கப்புறம் சீதா அவர்கள், வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் ஜீவாண்ணா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களுடைய இந்த எங்க வீட்டு மீனாட்சி வீட்டுக்கு வந்ததுக்கு இந்தியாகிள்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி. வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்க செட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா வீடே செட் தான். அப்போ இவ்வளவு பேர் வீடு செட்டு போட்டிருக்காங்கன்னா அது பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்டா தான் இருக்கும். எப்படி நான் செட்லாம் போட்டு இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க? சரி, அது எங்க ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் திவாகர், ஒரு பெரிய சினிமாடோகிராஃபர், ஆல் இண்டியா லெவலில் நிறைய பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர். ஸோ அவருக்கு அந்த லைட்டிங் சென்ஸ், அந்த விஷயங்கள், பெரிய ஈவெண்ட்ஸே பண்ணக்கூடியவருக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த டெப்த்து டீட்டெயில் விஷயங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ, அதுக்கு எப்படி லைட்டிங்ஸ் தேவை? இப்போ நீங்கள் உண்மையிலே நம்ம ஒரு செடிநாடு வீட்டுக்குள்ளே போய் எடுக்கிறோன்னா நீங்கள் சில விஷயங்களை நம்ம ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்காது, கேமரா வைக்க முடியாது, இல்லை வந்து ஒரு வீடு கிடைக்காது. அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ப்ரொடியூசரே சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது எங்கே கேமரா வச்சா, எங்கே லைட்டிங் பண்ணால் எப்படி என்னென்ன ஷாட் எவ்வளோ குவாலிட்டியாக பியூட்டிஃபுல்லாக வருன்றதுக்காக அவர் ஒரு பிளான் பண்ணி பக்காவாக ஒரு செட்டிநாடு செட்டு போட்டார். உங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஒரு மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ஆக்டராக வந்திருக்கீங்களே, இந்த சேஞ்ச் ஒரு காரணம் என்ன? இல்லை, நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் இயர் மைக்ரோ பயாலஜி ஜாயின் பண்ண டைமில் நான் சேனல் இருந்து எனக்கு ஆஃபர் வந்தது சேனலில் ஆங்கரிங் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நான் 1 இயர் சேனலில் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அங்கேருந்து எனக்கு மூவிஸ்லேருந்து ஆஃபர் வந்தது. ஸோ அப்படி தான், அது நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஜேர்னி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை, எல்லாமே அப்படி நடந்துச்சு. தில்லுக்கு துண்டு 2 ல பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் மூவிஸ் லைனாக பண்ணாம சீரியல் பக்கம் வந்துட்டீங்களே, என்ன காரணம்? இல்லை, ஆக்சுவலாக வெரி நைஸ் க்வெஸ்சன். மூவிஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக 2 மூவிஸ் ரிலீஸ்க்கு இருக்கு. பட் இப்போ என்னன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து, நம்ம தியேட்டர் ரிலீஸ் ஆனாலும் இல்லை ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் டெலிவிஷனில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனே ஐ திங்க் முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து பெரிய படங்களும் ஓடிடி ரிலீஸ் மொபைலில் தான் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை டிவியில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு இப்போ வந்து எங்கே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைச்சா அங்கே வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணும். இது நிறைய பேர் வந்து எங்கிட்ட சினிமா செலிபிரிட்டிஸ், சினிமா ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் நிறைய பேர் சொன்னப்போ இது என்ன படம் அப்படின்னு கேட்டாங்க. படம் இல்லைங்க, இது கலர்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் சீரியல் மாதிரி பண்ணுறோம். படம் மாதிரியே இருக்குங்க குவாலிட்டி. ஆமாம், அந்த குவாலிட்டி இப்போ ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் நல்ல ஒரு எல்இடி, நல்ல ஒரு ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி வந்துருச்சு. முன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப சின்னதாக செட்டு போட்டு சின்னதாக எது பண்ணாலும் சீட் பண்ணி எடுத்தாலும் அது தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸ் கிராண்டியராக அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ரெசல்யூஷனில் ஒய்ஃபை எல்லாம் ஃப்ரீயாக வந்துருச்சு, ஃபைபர் நெட்டோடு வந்துருச்சு. ஸோ நல்ல குவாலிட்டி அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்கள் ரெண்டு பேராக இருக்க மட்டும் இல்லை, ப்ரொடியூசருக்காக இருக்கட்டும், டைரக்டருக்காக இருக்கட்டும், ஈவன் கலர்ஸ் தமிழ் சேனலுக்காக கூட இருக்கட்டும், நாம் ஒரு விஷயம் பிளான் பண்ணி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னால் அது வந்து எத்தனை ஒரு 10% தான். சில விஷயங்கள் அமையணும், சில விஷயம் மட்டும்தான் அமையும். ஈவன் இது செட்டிலேருந்து, ஸ்டார் காஸ்டிங்லேருந்து, சேனலோட டீம்லேருந்து, இதில் இருக்கிற டெக்னீஷியன்லேருந்து, வரக்கூடிய ஆக்டர்ஸ்லேருந்து, இதோட ஸ்கிரிப்டிலேருந்து, இது எல்லாமே வந்து இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போ. இது வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் காம்போ எப்பயுமே நம்ம யாரும் டிசைன் பண்ண முடியாது, அது வந்து அது அமையணும். அது மாதிரி அமைஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் இது.
ஸோ இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக டெஃபினெட்லி இருக்கும். இது நம்ம ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறோன்றதுக்காக சொல்ல, எந்த ஒரு சீரியலாக இருந்தாலும் ஒரு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, இது வந்து பூர்ணிமா பாக்யராஜ் மேம் இருக்காங்க இல்லையா. இப்போ அவரோட ஒர்க் எப்படி இருக்குது? ஏன்னா ப்ரொமோவில் பார்க்கும்போது ரொம்ப கோவமாக தட்டை தூக்கி அடிக்கிறது, உங்ககிட்ட அப்படியே வெறுப்பு காட்டுற மாதிரி இருக்குது, அது என்ன மாதிரி கேரக்டராக இருக்கும்? இல்லை அவங்களாம் வந்து பெரிய லெஜெண்ட்ஸ். ஆமாம், எத்தனையோ ஹிட் படங்கள் கொடுத்து எவ்வளவோ சக்ஸஸ்ஃபுல் கொடுத்து எவ்வளவோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய நடிப்பு திறமை இதை மட்டும் பார்க்காம அவங்க இத்தனை வருஷம் அவங்க அந்த பொசிஷனில் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி பொறுமையாக இருந்திருக்காங்க, எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் சக்ஸஸ் கேரி ஓவர் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம், சக்ஸஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. நாம் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு பெரிய சீனியர்ஸ் கிட்டே இருக்க அவங்களுடைய அனுபவம் தான் நமக்கு வந்து பெரிய அனுபவமாக நம்மளை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னோடய ட்ராவல் ஒரு 20 இயர்ஸ் கிட்டே வந்திருந்தால் கூட இண்டஸ்ட்ரிக்குள்ளே, பட் நம்ம இன்னும் கற்றுக்கிட்டே தானே இருக்கோம். இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள், புது புது விஷயங்கள். ஏன்னா மற்ற எந்த வேலைக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஒரு பர்மனெண்ட் பாஸ் இருப்பார், ஒரு பர்மனெண்ட் மேனேஜர் இருப்பார், பர்மனெண்ட் ஸ்டாஃப். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக வேலை சேர்ந்தால் அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதே வேலையில் இருப்பாங்க. சிலர் ப்ரொமோஷன் ஆவாங்க, சிலர் வந்து டீ ப்ரொமோட் ஆவாங்க, ரிட்டையர் ஆவாங்க. பட் அந்த ஆஃபீஸ் அந்த லிமிட்டெட் 10 பேர் 15 பேர். பட் சினிமா மீடியா ஃபில்ம் வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு க்ரூவில் வேலை செய்வோம், நாளைக்கு ஒரு க்ரூவில் வேலை செய்வோம், இன்றைக்கி 100 புது மனிதர்கள் பார்ப்போம், நாளைக்கு வேறு புது மனிதர்கள் பார்ப்போம். இங்கே ஒரு அனுபவம் இருக்கும், அங்கே ஒரு அனுபவம் இருக்கும், வேறு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போவோம், இப்போ அவங்க வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள், புது புது மனிதர்கள். ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம வந்து சில பேர்ட்ட நம்ம அன்பாக நினைப்போம், அவங்க நம்மளை எப்படி இது பண்ணுறாங்கன்றது. பல விஷயங்கள் இருக்குது. பூர்ணிமா மேடம் மட்டும் இல்லை, இதில் நரேன் சார் ஒரு ரோல் பண்ணுறார். எனக்கும் நரேன் சார் வந்து ஒரு அவரோட ஃபாதர் கேரக்டர் பண்ணுறாரு. அவர் தான் சிதம்பரத்தோட அப்பா, தெய்வநாயகம். ஸோ அவருக்கும் எனக்கு ஆக்சுவலி நாங்கள் பர்சனலாக நாங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால், நாங்கள் பேச ஆரம்பித்தோன்னா டைம் போகிறது தெரியாது, சிரிக்க ஆரம்பித்தோன்னா பக்கத்தில் இருக்கவங்களே தெரியாது, அந்தளவுக்கு நாங்கள் ஒரு பாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள. அவர் இதில் ஃபாதராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஞான சம்பந்தம் சார், அவர் வந்து இதில் ஒரு பிரின்ஸிபல் ரோல் பண்ணியிருக்காரு. பாபா லக்ஷ்மணன், இவங்களாம் டெலிவிஷன்லேயே எவ்வளவோ டெலிவிஷன் மூவி அதெல்லாம் எவ்வளவோ வந்து அவங்க ஹியூமர் போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸோடு நாம் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால, இப்போ நம்ம இப்போ நியூ கமர் இல்லை, ஸோ ஆல்ரெடி நம்ம டெலிவிஷன்லேயோ படத்தில் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹீரோயின் அவங்க ஆல்ரெடி மலையாளத்தில் ஹிட் கொடுத்தவங்க, தமிழில் ஒரு அவங்க நடிக்கிறது எல்லாமே ஹிட்டு சென்டிமெண்ட்டில். ஆமாம், அதே போல் இப்போ எங்கள் வீட்டு முன்னாச்சு இப்போவே முன்னாடி நம்ம லெட்டர் போடலாம், பேனர் நோட்டீஸ் அடிச்சுலாம் போவோம். இப்போவே உங்களுக்கு பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு, யாரும் சூப்பராக இருக்காங்க, பார்த்தீங்களா கமெண்ட்ஸ்லாம் ப்ரோமோ கீழே? ஐயோ இல்லை, நான் இப்போ ப்ரமோ இப்போ லாஸ்ட் 2 டேஸாக ஷூட்டிங் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பாருங்கள், தெருக்கி விட்டுருக்காங்க, ஃபுல்லாக ஆர்டின் தான் போட்டிருக்காங்க, சர்வரே அங்கே இருக்கும் போல இருக்கு, அப்படி விட்டுருக்காங்க. அப்படியா? ஆமாம், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச அந்த ஒரு அதிகம். இப்போ உங்களுக்கே தெரியும் பேசுறேன், இப்படிதான் அவங்க இப்போ இன்டர்வியூ பேசுறதுக்கு இப்படிதான் ரியல் லைஃப்ல இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் அ வெரி நாலேஜபிள் இன் பர்சன், நிறைய அறிவு இருக்கு. ஆமா ஆமா, ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க ஸோ இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த ஒரு லைக் ரொம்ப சந்தோஷம். என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாதா சார் தாய். இந்த இன்டர்வியூ மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், ஒரு ஹீரோயின், அவங்க நம்ம பையனை ஒரு அறிவாளி, நாலேஜபிள் அப்பர்சன்லாம் சொல்றாங்க. ஆனா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருந்து, நீங்க எந்த இது பேசினாலும் அது வந்து ரஜினி சாரோட ஸ்டைல் வருதுன்றாங்களே, அது என்ன? நீங்க அதுக்காகவே அப்படி மாத்திட்டீங்களா, இல்ல ஸ்டேஜ் ஷோ பண்ணி பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறிடுச்சா? இல்ல, அது கூடவே பிறந்தது. அது கேமரா முன்னாடி தெரியல, ஜென்ரலா பேசும்போது அது கூடவே பிறந்தது. எப்படின்னா எனக்கும் அவருக்கும் ஒரே ராசி, ஒரே பிளட் குரூப், ஒரே ஹைட்டு, ஒரே பாடி மெஷர்மெண்ட்ஸ். அது மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து நான் அவரே நினச்சி, எனக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என் மனசில் பதிஞ்ச ஒரே முகம் அவர் தான். அவரை பற்றி பேசினாலே நான் ரொம்ப எமோஷனல் ஆவேன், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அவரை எப்படி எவ்வளோ பிடிக்கும்லாம் நீங்கள் டிஸ்கிரைபே பண்ண முடியாது, ஓகே, அந்தளவுக்கு எனக்கு. ஸோ நான் அப்படியே நினச்சி நினச்சி கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தானே நினச்சிக்கிட்டான், கங்கா சந்திரமுகியாவே ஆயிட்டான்னு வரல, அந்த மாதிரி நான் அவரை நினச்சி நினச்சி சின்னதுலேருந்தே எனக்கு அது என்னோடய மேனர்ஸ் இருக்கும்.
நான் நிறைய பேர் நினைப்பாங்க டெலிவிஷனில் ஸ்கூப் பண்ணும்போது ஸ்டேஜ் பண்ணும்போது தான் அந்த மேனேஜர் சார் பண்ணுவாங்க. என்னோடய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நான் வேணால் காட்டுறேன், எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டைலாக தான் இருப்பாங்க. ஆமாம், பார்த்துருக்கீங்களா? ஆ, எவ்வளோ மேடைகள் ஏறியிருக்கீங்க, எவ்வளோ நாடு போயிருக்கீங்க. நீங்கள் வந்து நீங்களும் நடிக்கும் போது உங்களுக்கு அதிகமாக ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா, இல்லை ஒரு ஆக்டரை இமிட்டேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அதிக அப்ரிசியேஷன் கிடைக்குதா? இல்லை, பேசிக்காக எங்கள் இங்கே என்னென்னாங்க, நான் வந்து என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக. ஆமாம், எனக்கு அதுதான் முதல்ல சம்பாத்தியம் கொடுத்தது. நான் நிறைய கல்யாண கச்சேரிகள், திருவிழா மேடைகள் எல்லாத்துலேயும் போயிட்டு 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபாய்க்கெலாம் கச்சேரியில் மிமிக்ரி பண்ணிடுவேன். ஸோ நாம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பல விஷயத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகி அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம பழச மறந்த முடியாது இல்லையா. நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறதுக்கே இதுதான் காரணமாக இருக்குது. உனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு என்ன தெரியும், எனக்கு டான்ஸ் தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு இதுதான் தெரியும். ஸோ எனக்கு கிடைச்ச என்னுடைய ஸ்ட்ரென்த்து நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு அது மாதிரி இமிட்டேஷன்லேயோ ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறதுலையோ எனக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ நான் எந்த கேரக்டர் எந்த ஊர் ஸ்லாங்கு, இப்போ ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கோ இல்லை ஒரு ஒரு மலையாளி கேரக்டர் நான் பண்ணணுன்னா கூட எனக்கு அந்த ஆக்சென்ட் எல்லாம் ஈஸியாக வரும், அது மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால. ஸோ அது என்னுடைய ப்ளஸ்ஸு தான் எப்பயுமே. ஸோ இப்போ நீங்கள் சிதம்பரமாக பார்க்கும்போது லைவாக இருக்கும் ஜீவாவுடைய கேரக்டருக்கும், பட் என்ன பண்ணுறது, ஜீவாவுக்குள்ளே தலைவர் எப்பயுமே இருப்பாரு, கண்டிப்பாக அது அதனால் அது மிக்ஸ் ஆக தான் செய்யும். செட்டில் இன்றைக்காவது மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சிருக்காரா? ஆமாம், சம்டைம்ஸ் இங்கே வந்து சம் ஆக்டர்ஸு சொன்ன டைம்ல அவங்களே அப்படி இமிட்டேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எனக்காக வேணா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாராவது நீங்கள் சொல்லி ஒரே ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வாங்கி தெரியுங்க. ஒன் டே உங்கள் லொக்கேஷனில் வந்து விசு சாரை அப்படியே இமிட்டேட் பண்ணியிருந்தாங்க, அது செமையாக இருந்தது. அது வேணும்னா சரி, அது என்னென்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கதைப்படி வந்து இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் காலேஜில் திட்டிகிட்டே இருக்கிறதுனால என்னுடைய தாய்மாமா பாபா லக்ஷ்மணன் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பிளான் பண்ணி இவங்க வீட்டில் போய் முட்டை அடிக்கிறதுக்கு, ஆசிட் முட்டை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ டீச்சர் வெளியில் வந்து அவங்க வீட்டில் முட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போவாங்க. அதுக்காக ஒரு பிளான் போடுவாங்க, இந்த பிளான் எப்படியும் என் காதுக்கு தெரிஞ்சிடும். சரி, அதனால் இவங்களை ஃபோன் பண்ணி ஒரு அலர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி நம்ம நார்மலாக சிதம்பரமாக பேசினா மாட்டிப்போம் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, சரி சிதம்பரம் யார் பேசினா நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம், சும்மா கர்ச்சி போட்டு ஹலோ அப்படிலாம் பேசினா அது இதாக இருக்கும், பழைய ஸ்டைல். ஏதாவது நமக்கு இருக்கிற டேலண்ட்னா தான் சொன்னேன், மிமிக்ரி எப்படி யூஸ் பண்ணலாம் யோசிச்சேன். சிதம்பரம் உடனே எனக்கு வந்து விசுசாக தான் உடனே ஞாபகத்துக்கு வந்தேன். ஏன்னா சிதம்பர ரகசியமாக இருக்கட்டும், சம்சாரது மின்சாரமாக இருக்கட்டும், மிஸ்டர் சிதம்பரம் அப்படின்னாரு, இங்கே போகிறப்ப சிதம்பரம்னு சிதம்பரம் மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருந்து. ரெண்டாவது அதில் அவர் பேர் அம்மையப்பன், எங்கள் கம்பெனி பேர் அம்மையப்பன், அம்மையப்பன் கேட்டரிங் சர்வீஸ். அதனால் அது ஒரு க்ளோஸ் கனெக்ட்னால சரி விசு சாரே பண்ணுவோம் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டலே அவங்க பேசுவேன். ஃபோன் பண்ணேன், ஹலோ யாரம்மா, மீனாட்சியா அப்படின்னேன். நீங்கள் யார் பேசுறதுன்னுவாங்க, நான் யாருன்றது முக்கியம் நடக்கண்ணா, நான் சொல்ல போகிற விஷயம் தான் உனக்கு முக்கியம். இன்னைக்கு உங்கள் வேண்டாதவங்க உங்கள் வீட்டில் அழுகின முட்டை அட்டாக்கு அழுகின முட்டையை எடுத்து அடிக்க போகிறாங்க, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள வெளியில் வர சொல்லாதீங்க. இங்கே பரம மீனாட்சி, சாதாரண முட்டையில் அடித்தா கூட தப்பிச்சிடலாம், அழுகின முட்டையில் அடித்தா உங்கள் குடும்பத்தில் இருக்க எவனும் தப்பிக்கவே முடியாது, பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கம்மா, நான் வச்சுருட்டுமா வச்சுருட்டுமா வச்சுருட்டுமா. அதுக்கப்புறம் இவங்க யோசிப்பாங்க யாராவது ஃபோன் பண்ணதுன்னு. ஸோ இந்த மாதிரி சில இடத்துல சிவாஜி சாருடைய இமிட்டேஷன் இருக்கும். ரெண்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 1 ஹவர் டெலிகாஸ்டாக இருக்கும். ஸோ ரெண்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு 5 எபிசோட்னா கூட 5 படம் பார்க்குற மாதிரி. அதனால் எந்த சீன் எங்கே நடித்தோம் எப்போ என்ன பண்ணோன்றது எங்களுக்கே வந்தால் தான் எனக்கு பார்த்தா தான் தெரியும். ரஜினி சார் பார்த்துட்டு என்ன சொன்னார் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு? சரி, தலைவருக்கு வந்து நான் வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது வந்து நான் இதை நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஏன்னா நான் அன்றைக்கி கரெக்டாக ஷூட்டிங்கில் இருந்தேன். என் பர்த்டேவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ தான் இது பண்ணோம், அன்றைக்கி தான் ஷூட் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ கேக் கட்டிங்லாம் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணோம். அப்போ அதுக்கு மறுநாள் தலைவர் கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி விஷ் பண்ணாங்க, ஹாப்பி பர்த்டே ஜீவா, கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டேன்ல, இல்லை பரவாயில்ல தலைவா, நீங்கள் கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷம்ண்ணே. யா யா, இப்போ வந்து கலர்ஸ் தமிழில் ஒரு சீரியல் ஒன்று பண்ணுறேன், அது வந்து ஒரு காரைக்குடி பேக்ட்ராப்பில் பூர்ணிமா பாக்கியராஜ் மேடம்லாம் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணுறோம், எங்கள் வீட்டு மீனாட்சின்னு டைட்டில் தலைவா. அப்படியா, நைஸ் நைஸ் நைஸ், ஐ வில் ப்ரே ஃபார் யூ, ஐ வில் ப்ரே ஃபார் யூன்னு சொன்னாங்க. ஸோ டெஃபினெட்லி அவரோட ப்ரேயர்ஸும் எங்களுடைய இந்த வெற்றிக்கு இன்னொரு பக்கபலமாக இருக்குன்றதில் சந்தோஷம். ஆக்சுவலி வந்து இந்தியா கிளிட்ஸ் இதுக்கு வந்து பெரிய ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு இன்டர்வியூ இது மாதிரி வந்து இந்த எங்கள் வீட்டு மீனாட்சி அதை பற்றி வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதில் வந்து நீங்கள் உங்களோட பைட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷம். அவர் நடிக்கிறது வந்து நம்ம ஆள் ஜீவா, அவர் சொல்லவே வேணாம், அவங்க எப்பயும் நம்மள மாதிரி இருப்பாங்க, நம்மள மாதிரி பேசுவாங்க, நம்மள மாதிரி செய்வாங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து
ஐ திங்க் வந்து அது ஒரு திங்கள் முதல் வெளி வரை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வருது. பார்த்து நம்ம குழந்தைய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி, நீங்கள் வந்து சினிமாவில் ஹீரோவாக வரணும்னு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் காமெடினா நல்லா ரீச் ஆகிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த காமெடி பாட்டு பிடிச்சிருக்கா இல்லை ஒரு ஹீரோ பாத்தில் வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி சினிமாவில் நான் வந்து பேசிக்காக வரும்போது நமக்கு தலைவர் தான் இன்ஸ்பிரேஷன், பட் நமக்கு பாக்யராஜ் சார் இன்னொரு எங்கள் குரு. ஸோ எனக்கு என்னன்னா பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு ஹியூமர் கலந்த ஒரு ஹீரோவாக நம்மளை வந்து பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் மக்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் அவர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டு லைட் வெயிட்டடாக ஒரு இது ரொம்ப பஞ்சு பேசி ரொம்ப அக்ரெசிவாக இல்லாமல் ஒரு ஃபேமிலி லவ் சென்டிமெண்ட்டு ஹியூமர் இதை மட்டும் வச்சு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம குருநாதர்ன்றதுனால அந்த ஹியூமர் பேட்டர்ன் யூஸ்வலாகவே இருக்கும். பட் இப்போ நீங்கள் எப்படி நான் சந்தானம் மாதிரி ஒரு ஃபுல் டைம் காமெடினா வந்து நான் இதுவரைக்கும் எந்த படமும் நடித்ததே இல்லை, ஒரு ட்ராக் எடுத்து இப்போ என் காமெடினால ஏதாவது ஒரு படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ நான் பண்ணது எல்லாமே கதையில் ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டாக அந்த கதைக்குள்ளே இல்லை ஹீரோயினை லவ் பண்ண வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராக்ல வருவேன், வில்லனாக பண்ணியிருக்கேன், இது மாதிரி நிறைய மிக்சடாகவே பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு அது நாம் ஒரு காமெடின்னா இன்னும் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்றதான் உண்மை. ஸோ நம்ம அந்த காமெடி பேஸ் நமக்கு வந்து அது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, பெரிய எனக்கு மிமிக்ரி ஒரு ஸ்ட்ரென்த்தும் அந்த ஹியூமர் சென்ஸுன்றது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஸோ அப்போது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பில்லியனராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தாலும், இன்ஃபேக்ட் எங்கள் சேனலோட ஹெட்டு இப்போ புதுசாக வந்திருக்க ராஜாராமன் சார் அவர் பயங்கர எங்களுடைய காமெடி ஷோடைய ஃபேன். அவர் இன்றைக்கி ஈவெண்ட்டில் பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நைட் நான் அதை பார்க்காம தூங்க மாட்டேன், எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குன்னு சொன்னாங்க. ஸோ பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க கூட தங்களோட ஸ்ட்ரெஸ் தங்களுடைய அந்த டென்ஷன் இதெல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னால் அவங்க முதல்ல அவங்க சாய்ஸாக இருக்கிறது ஹியூமர் தான். ஸோ அந்த ஹியூமர் நமக்கு வரும்போது அது நமக்கு பலமாக இருக்கும்போது அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ நம்மளுடைய வெற்றிக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீரியலில் ஒரு கப்பல் வந்து மக்கள் மனசில் போய் நிற்கிறது பெரிய விஷயம், ஹிட் ஆகிறது பெரிய விஷயம். கண்டிப்பா உங்களோட காம்போ வந்து மக்கள் மனசுல போய் சேரும், உங்களுக்கு ஃபேன் ஃபாலோஸ் வருவாங்க. இப்பவே நீங்க வந்து ஒரு கர்ப்பரடிச்சு சத்தியம் பண்ணவர் போலயே, உங்க ஃபாலோவர்ஸ் நீங்க ஏதாவது சொல்றதாண்டா சொல்லலாம். வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய பணிவன்பான நன்றி கலந்த வணக்கங்கள். எங்க விடி மீனாட்சிக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல தேவை. நன்றி, வணக்கம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெய் ஆன படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.